ஹைட்ரோ தெரப்பியின் உபயோகம் என்ன? உபயோகம் என்ன? காப்பர் வெசல் தண்ணியை குடித்து 45 நிமிடங்கள் ஒன்னா வாக்கிங் போகணும், இல்லையா எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லையா யோகாசனம் பண்ணணும், இல்லையா ஜிம்முக்கு போகணும், இல்லையா ஏதாவது கேம்ஸ் விளையாடணும், கடைசி பட்சம் வாஷிங் மிஷின் பண்ணுற வேலையை நீங்களே பண்ணணும், பொண்டாட்டி பெருக்கிற வேலை, துவைக்கிற வேலை, கூட்டுற வேலை, கழுவுற வேலை, அதையாவது பண்ணணும். ஐடெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த 45 நிமிஷம் உங்கள் உடம்புல ஒரு இயக்கம் வர்றதுனால நீங்கள் சாப்பிட்ட தண்ணி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் போகும். ஏன் போகணும்? நம்ம உடல் வெளியில் எப்படி அழுக்காக இருக்கு அந்த மாதிரி உள்ளேயும் அழுக்காக இருக்கு. உடல் உள்ளழுக்கு எப்படி வருது? நம்ம சாப்பிடுறதே கழுசிட சாப்பாடு. நம்ம சாப்பாடே கழுசிட சாப்பாடு. அது எப்படி உடம்பு சுத்தமா இருக்கும்? நீங்க சாப்பிடுறதுதான் தாட்டு, உங்க நினைவு எண்ண அலைகள், உங்க சாப்பாட்டினுடைய எனர்ஜியினாலதான் வெளியே வருது. தண்ணி அடிக்கிறவன், டெய்லி மட்டன் அது இது நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவன், இது ஒரு பக்கம் உணவு. இன்னொன்னு நம்ம சிந்தனை. உணவினால் சிந்தனை கெட்டு போகுது, சிந்தனையால் சுரப்பிகள் கெட்டு போகுது. மனதிற்கும் சுரப்பிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. உங்க மனசு கெட்டு போறதுக்கு மூல காரணமே 3 சுரப்பின்னு சொன்னேன். 3 மாத்திரம் இல்லை, இந்த 3 சுரப்பியில மேஜர் சுரப்பி பிட்யூட்ரி. பிட்யூட்ரி இஸ் தி கிங் ஆஃப் ஆல் கிளாண்ட். மனசு கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னா என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், இதுதான் நெகட்டிவ் எமோஷன். நெகட்டிவ் எமோஷன் நமக்கு சாதாரணமாக வரும், ஏன்னா நம்ம சமுதாய வாழ்க்கையில் இருக்கோம். சன்னியாசிங்களுக்கே இதெல்லாம் இருக்கு. குடும்பத்திற்கு இல்லாமல் இருக்குமா? ஏமாத்திர சன்னியாசிக்கு இருக்கு, நல்ல சன்னியாசிக்கு இல்லை. ஏமாத்திர சன்னியாசிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் என்ன? உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம். அவன் வேஷம் போட்டிருக்கான், நீங்க வேஷம் போடல. அவன் பட்டம் கட்டிட்டு இருக்கான், சி 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 சி, உங்களுக்கு அது சி இல்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க எல்லாமே ஆசிரியத்துள்ள இருக்கு. நீங்க லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு வச்சிருக்கீங்க, அவன் லைசன்ஸ் இல்லாம வச்சிருக்கான், தான் வித்தியாசம். அதனாலதான் சன்னியாசி கூட சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கான், பார்க்கறதுக்கு இல்லை, பிஹேவியர். அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ரசங்கள், ஹார்மோன்கள், கெமிக்கல்கள் அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் தட் பிகம்ஸ் டாக்ஸின் டு தி பிளட். ரத்தம் அழுக்கு படிந்தால், அழுக்கு படிந்த ரத்தம் தலைக்கு போனால், தலையில் வேலை செய்யக்கூடிய மனது தப்பு தப்பா தான் வேலை பண்ணும். ஸோ இந்த வாட்டர் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி செல்லுகளில் இருக்கக்கூடிய அழுக்க குளிக்க வைக்குது. நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோம் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்ற குடிக்கிற தண்ணி செல்ல கழுவுது, டெய்லி கழுவுது தண்ணி குடிக்கிறப்ப. நீங்க முதல் ஒரு வாரத்தில் அடிக்கடி யூரின் வரும், அப்புறமா ஒரு தொட்டு யூரின் கூட வராது. 1.5 லிட்டர் தண்ணி உடம்புல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், 39 வியாதி வராது. ஒரே ஒரு